பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் நேத்துக்கான எபிசோட்ல நம்மளோட பாவனி நேருப்பு கடையில் நடந்த சண்டை, அது மட்டும் இல்லாம நம்மளோட பிக் பாஸ் வீட்லயே நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஆனா நம்மளோட இசைவாணி வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இமான் அண்ணாச்சி என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி இசைவாணிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. இதெல்லாமே எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அன்சீன் வீடியோல நம்மளோட இசைவாணிக்கும் இமான் அண்ணாச்சிக்கும் இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீனை பொறுத்தளவுல நம்மளோட நேருப்பும் இமான் அண்ணாச்சும் அபினையும் இசைவாணியும் ஒன்னா இருந்து ஒரு மணி நேரம் பேசுறாங்க. அதனால இந்த வீட்டுல யார் எப்படி இருக்கா அப்படிங்கறத கணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இசைவாணி வந்து கொஞ்சம் தூரமா தான் நிக்கிறாங்க, ஆனா இமான் அண்ணாச்சி பேசுறது கேட்டுருச்சு. உடனே அந்த இடத்துக்கு வர்ற இசை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ணது தப்புதான், இருந்தாலும் அதை எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இமான் அண்ணாச்சி பொறுத்தளவுல இப்ப யார் பேசுனா நிரூபிக்கிட்ட உதாரணத்துக்கு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே நம்மளோட இசைவாணியை பொறுத்தளவுல எப்பவும் சொல்ற அதே டயலாக் தான், இப்ப மட்டும் கிடையாது, ரெண்டு மூணு இடத்துல என்ன பத்தி நீங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட இமான் அண்ணாச்சும், சரிமா ரெண்டு மூணு இடம்னு சொல்றல, எந்த இடத்துல எல்லாம் உன்ன பத்தி தப்பா பேசுனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்மளோட இசைவாணி என்ன சொல்றாங்க, விளையாண்டியா சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட இசைவாணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ணது ரொம்பவே தப்புதான், இப்ப பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா கூட நான் போயிருவேன், எனக்கு ஓகே தான். திரும்ப திரும்ப இசைவாணி இப்படிப்பட்டவ அப்படிங்கிற கருத்தை நீங்க வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இசைவாணி சொல்றாங்க. இமான் நினைச்ச பொறுத்தளவுல என்னப்பா சிரிச்சாலும் தப்பு பேசினாலும் தப்புனா, சரிப்பா இந்த வீட்டுல என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சர்ச்சையை பொறுத்தளவுல நம்ம இசைவாணி பண்ணது தப்பு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அவங்க காயினை யூஸ் பண்ணி தலைவர் ஆனது கூட தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா அந்த அபிநயகிட்டே போய் மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு இசைவாணி பண்ணது தப்பு தான் ஆனா யாருமே பேசக்கூடாது. எனக்கு மட்டும் கிடையாது, யாரு தப்பு பண்ணாலும் அதை யாருமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இசைவாணி வெளியே போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்டா பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச